வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். இப்போ சமீபத்துல நடந்திருக்கிற ஒரு பயங்கரமான அசிங்கமான ஒரு நிகழ்வு. ஒரு ஸ்டூடெண்ட், பத்மா சேஷாத்ரி பள்ளியில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் திரு ராஜகோபால் அப்படிங்கிறவரை பத்தி ஒரு அலிகேஷன், ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங் அலிகேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட பத்தின விவரங்கள் எங்களுக்கும் வந்தது, எனக்கும் என் தந்தை திரு வைஜி மகேந்திராக்கும் வந்தது. என் தந்தை திரு வைஜி மகேந்திரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிடையாது, ஹி டசன்ட் ரன் த ஸ்கூல், அவர் ஒரு ட்ரஸ்டி. இது அவருக்கு வந்த கையோட நேத்திக்கு ராத்திரியே ஒரு 12 மணிக்கு அவர் ஒரு வெரி ஸ்ட்ராங் இமெயில் டீன் அண்ட் டிரெக்டர் பிளஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் எங்க அப்பா அமுச்சு வச்சிருக்காரு. அண்ட் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு விண்ணப்பத்தை அவர் அதுல சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய பாட்டி திருமதி வைஜிபி ரத்தத்தையும் வேர்வையையும் உழைப்பையும் சிந்தி வளர்த்து விட்ட மாபெரும் ஸ்தாபனம் இது. அவங்க பேருக்கோ இல்லை இந்த ஸ்தாபனத்தோடைய லெகசி, இதுக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது. அப்படி வந்தா பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இதுதான் முதல்ல நான் சொல்லிக்க விரும்புற ஒரு விஷயம். அப்புறமா என்ன ட்ரோல் பண்ற கண்மணிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஸ்கூல் உங்க ஸ்கூல் உங்க ஸ்கூல்னு ட்ரோல் பண்றீங்களே. ஆமா, இது என் ஸ்கூல் தான். எப்படி என் ஸ்கூல்? நான் படிச்ச ஸ்கூல், நான் நடத்துற ஸ்கூல் இல்லை. என்ன மாதிரி எத்தனையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, பாஸ் அவுட் ஆயிருக்காங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க எல்லாருடைய ஸ்கூலும் தான் பிஎஸ்பிபி. ஸோ இது கண்டிப்பா அசிங்கமான ஒரு விஷயம். இதுக்கு சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கோ என் தந்தைக்கோ கிடையாது. இததான் நாங்க சொல்லவே சொல்லியிருக்கோம். ஸோ இதுல நீங்க வந்து இந்த ஜாதி மதம் இனம் இதெல்லாம் உள்ள புகுத்தி பிராமின் நான் பிராமின் க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் ஜெயின் சிக் இந்த மாதிரி இந்த தப்பான அரசியலை தயவு செய்து விளையாடாதீங்க. அரசாங்கத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, இங்க இதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு முழு ஒத்துழைப்பை எங்க குடும்பத்தின் சார்பாக நாங்க கண்டிப்பா கொடுப்போம். நாங்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கேட்டிருக்கோம். இப்போதைக்கு தற்காலிகமாக ராஜகோபால் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிற செய்தி எங்களுக்கு வந்தது. அதுதான் கரெக்ட் ஸ்டெப். ஏன்னா அப்போதான் படிக்கிற மாணவ மாணவிகர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அதே சமயத்தில் சில பேருடைய காழ்ப்புணர்ச்சியினால இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கிற இந்த ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் விளையாடுற இந்த பாலிட்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி அண்ட் ரிலிஜன் டைவ் செய்து பண்ணாதீங்க. நடக்கிறது என்னங்கிறத நாங்க பார்க்க போறோம். அது வரைக்கும் நாங்க சும்மாவும் இருக்க போறதில்ல, கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ளீஸ், இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை கம்ப்ளைண்ட், பல பேர் சேர்ந்து எழுப்பிய ஒரு குரல். இந்த குரலுக்கு பிஎஸ்பிபி மேனேஜ்மெண்ட் பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா பதிலும் சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை ஆஸ் அ கிராண்ட் டாட்டர் அண்ட் ஆஸ் அன் அலும்னை எனக்கு இருக்கு. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.